என்னடா இது எரும மாடு கழிநீர் தண்ணி குடிக்கிற மாதிரி. வணக்கம் நண்பர்களே, அப்பச்சி உலகம் என்ற இந்த யூடியூப் பக்கத்தினூடாக உங்களை சந்திப்பது என்று உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் யாழ்ப்பாணத்தில் இருந்து மன்னார் போகக்கூடிய வீதியால் பயணித்திருக்கிறோம், மன்னாருக்கு போக போகிறோம். எனவே போகிற பாதையில் இப்படி ஒரு பழக்கடை இருந்தது, பழ யூஸ் அப்படி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, நிறைய யூஸ் எல்லாம் வாங்கி குடிச்சிருக்கிறோம். எனவே அந்த காணொளியை முழுமையாக பாருங்கள். முதலாவதாக சர்பத் சொல்லியிருக்கிறோம். இப்போ அண்ணா ஊற்றி கொண்டிருக்கக்கூடியது சீனிப்பாணி. ஏற்கனவே அவர் கரைத்து வைத்திருக்கிறார். அண்ணா தன்னுடைய முகத்தை காண்பிக்க வேண்டாமென்று அன்பாக கேட்டுக்கொண்டார், அதால் காண்பிக்கலை. அடுத்ததாக வந்து பப்பாளி பழம், பப்பாசி பழம் என்று இலங்கையில் சொல்லுவார்கள். பப்பாசி பழத்தை வந்து அப்படியே அரைத்து வச்சிருக்கிறார். பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. இந்த பகுதியால் அடிக்கடி இந்த மாதிரி வாங்கி குடிக்கிறதுக்கு நிறைய பேர் வருவீங்க. ஏனென்றால் ஒரு நீண்ட தூரத்துக்கு இந்த மாதிரியான எந்த கடைகளுமே இல்லாதால் இந்த இடத்துக்கு அதிகமானவர் வருவார்கள். அதனால் இலகுவாக்குறதுக்காக அரைச்சி வச்சுருக்கிறார். அதை விட நல்லந்தானே அப்படி அரைச்சி வச்சா. இப்போ வந்து கசகசான்னு சொல்லுவார்கள், அந்த கசகசா போடுறார். அடுத்ததாக என்ன போட போகிறார் அடுத்தது, இது என்ன, இது பால், டின்பால், டின்னில் வரக்கூடிய பால் வந்து அளவாக எடுத்துக்கொள்கிறார். நீங்களும் வீட்டில் செய்து பார்க்கலாம் இதை பார்த்து. இப்போ வந்து டின்பால் விட்டு கொண்டிருக்கிறார். பார்க்கவே வாய் உறுது உண்மையிலே. டின்பாலண்டா அவ்வளவு பிடிக்கும். எல்லாருமே வீட்டில் பால் காய்ச்சைக்கு வாங்கி இது குடிப்பார்களே அந்த மாதிரி. பால் காய்ச்சி மிஞ்சினா நாங்கள் தானே குடிக்கிறோம். இப்போ வந்து அதை கலந்து கொள்கிறார். அதாவது பப்பாசி பழம், சீனிப்பாணி, கசகசா, டின்பால் எல்லாத்தையுமே இப்படியே கலந்து கொள்கிறார். அடுத்ததாக என்ன செய்ய போகிறார், என்ன செய்ய, ஐஸ் கட்டி வந்து உடைச்சு உடைச்சு அதுக்குள்ளே போடுறார். அளவானதாக போட்டாச்சு. அதற்கு பிறகு அந்த சர்பத் வந்து அதுக்குள்ளே ஊத்துறார். சர்பத் சர்பத் தான் அதுக்குள்ளே ஊத்துறார். மூணுக்கும் ஊற்றியாச்சு. இப்போ அடுத்ததாக என்ன செய்ய போகிறாருன்னு சொன்னால், இதை வந்து கிளக்க போகிறார். அந்த மாதிரி கலந்து கொண்டிருக்கிறார் பாருங்க. சரி, கலக்கிறார். கலந்தாச்சு. அடுத்ததாக வந்து இந்த ஐஸ்கிரீம் வேறு ஏதோ செய்யப்பார். அப்படி வந்து ஆத்திரன்னு சொல்லுவார்களே, ஆத்திரார். எல்லாமே சரியாக கலக்கக்கூடிய மாதிரி ஆத்திரார். மூண்டையுமே ஆற்ற போகிறார். அதுக்கடுத்ததாக என்ன செய்ய போகிறாருன்னு சொன்னால், இந்த நாங்கள் ஐஸ் பழம் வாங்கி குடிக்கிற ஐஸ் பழம் இல்லை, ஐஸ்கிரீம் குளிர்களி என்று சொல்லுவார்களே, அதுக்கு மேலே போடுவார்களே வண்ண வண்ண கலரில், அதே மாதிரி போட போகிறார். அதுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியலை, நான் கேட்க மறந்துட்டேன். இப்போ அளவளவாக போடுறார் 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 போட்டாச்சு. இப்போ அடுத்தது வந்து இதை நான் வேண்டி குடிக்க மாட்டேன், எனக்கு சர்பத் சரி வராது. குடிப்பேன்னா நான், அதை விட நான் கற்றாழை யூஸ் தான் நல்லம், அதையும் குடிக்க போகிறோம். பாருங்கள் என்ன நல்லா இருக்கலாம். இப்போ அடுத்தது வந்து தோடம்பழ ஜூஸ். இந்த தோடம்பழத்தை ரெண்டு பேருக்கு வேணும், ரெண்டு பேர் வந்து வேணுமென்று கேட்டார்கள். எங்களுக்கு இது வேணுமென்று நாங்கள் சொல்லல. ரெண்டு அண்ணாக்கள் வந்து மிளகாய் போட்ட தோடம்பழம் யூஸ் தாங்கன்னு சொன்னால் எனக்கு வித்தியாசமாக இருந்தது. மிளகாய் போட்ட ஜாண்டு அதே மாதிரி ஒன்று தான். எனவே அதை இப்போ பார்க்க போகிறீங்க. தோடம்பழத்தை வந்து சாறு பிழிகிறார். இதுக்கு மிளகாய் போடுறேன்னா உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனால் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குண்டு, பார்க்குறதுக்கு என்ன மாதிரி இருக்குண்டு, குடித்து பார்க்கலாமான்றது யோசிக்கணும். ஏனென்றால் நான் ஏற்கனவே கற்றாழை யூஸ் வாங்கிட்டேன், சொல்லிட்டேன். இப்போ இது வந்து என்ன ஊற்றினவர், சீனிப்பாணியா? இல்லை, அந்த தோடம்பழம் கரைச்ச சாறு பிழிந்ததை சாறு அதுக்கு ஊற்றியிருக்கிறார். அதுக்கு பிறகு இந்த தேசிக்காய் இருக்குல்ல, தேசிப்பழம், லெமன்னு சொல்லுவீர்களா இந்தியாவில், அதை வந்து வெட்டி போடுறார். அடுத்தது வந்து வெட்டி ஒன்று வெட்டி போடுவார். ரெண்டு வந்து ஒன்று ஒரு பழம் எடுத்து அதில் ஒன்று பாதி பாதி வெட்டி போடுவார். அதுக்கு பிறகு பாதி இன்னொன்று எடுத்து அதை வந்து பிழிந்து சார் எடுத்து அதுக்குள்ளே ஊற்றுறார். அதுக்கு பிறகு மிளகுத்தூள் போடுறார். மிளகுத்தூள் தான், மிளகுத்தூள் போடுறார். அளவான மிளகுத்தூள் போடுவோம். அதிகமாகினா இப்போ இந்த வாடிக்கையாளர்கள் பேசி போடுவார்கள், பேசி போடுவார்கள், பேச முடியாது, போகிற பாதையில் தான் தெரியும் அதனுடைய பயன். இப்போ வந்து மிளகாய் போடுறார். உண்மையில் எனக்கு வித்தியாசமாக இருக்குது இந்த மிளகாய் ஜூஸ், நான் இதுவரையும் கண்டதில்லை. ஆனால் மிளகாய் போடுறார். ரெண்டு ரெண்டு மிளகாய் போடுபடுது, ரெண்டு பேரும் குடிக்க போயினும். அடுத்தது வந்து சீனிப்பாணி, இது சீனிப்பாணி விடுபடுது.
இதுக்கு அடுத்தபடியாக என்ன விட போகிறேன்னா, ஐஸ் கட்டி போடுறார். ஐஸ் கட்டி போட்டதுக்கு பிறகு தண்ணி விழுபடுது, தண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டு கொள்ளப்படுது. பார்க்க நல்லா இருக்கும், உண்மையிலே பார்க்க அழகாக இருக்குது, அழகாக இருக்குது. குடிக்க என்ன மாதிரி இருக்கோ தெரியல, நான் குடித்து பார்க்க தவறிட்டேன் நண்பர்களே, மன்னிச்சு கொள்ளுங்கள். பாருங்கள் நல்லா இருக்குது. இதையும் வந்து ஆற்ற போகிறார், கிளக்கக்கூடிய மாதிரி ஆத்தியாச்சு. நல்லா இருக்குது பார்க்க. இது நம்ம குடித்து பார்க்கல, இது குடித்த அனுபவம் உள்ளவர்கள் யாராவது இருந்தால் அவங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்கோ. அடுத்தது என்ன செய்ய போகிறார், குடிக்கிறதுக்குரிய குழாய் ஸ்டோவ், அப்படியா ஸ்டோ ஏதோ வைக்கிறார், பரவாயில்லை. இதை கொண்டே அந்த நாட்டை நான் கொடுத்துட்டு வரேன், இவர்கள் தான் இதை கேட்டவே. சரி, அடுத்தது வந்து கற்றாழை யூஸ். எனக்கு பிடித்தது கற்றாழை யூஸ். இப்போ என்ன செய்கிறாருன்னா, அந்த கற்றாழையை வந்து சீவிக்கொள்கிறார். உள்ளுக்கு இருக்கிற இதுதானே வேணும், அந்த சத மாதிரி. அப்போ மேற்பக்கத்தையே அப்படியே சீவிக்கொள்கிறார், சீவி 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 கொள்ளுறார். இப்படி நீங்கள் சீவிக்கொள்ளலாம். சில பேர் வந்து அப்படியே தோலை அப்படி இதன் போட்டு உரிக்கவே உரியும், ஆனால் அண்ணா சீவிக்கொள்கிறார். சீவிரதா நல்ல மண் நான் நினைக்கிறேன். இன்னொரு காணொளி நான் பார்த்துருந்தேன், அதில் தோலை உரிச்சிட்டு அந்த அதில் பிடிச்சிலுக்க வரும். இப்போ வந்து அதை கழுவியாச்சு, கழுவி போட்டு அங்கே மேலே இருக்கக்கூடிய அந்த சதப்பிடிப்பை வந்து அந்த பாத்திரத்துக்குள்ளே போடப்படுது. அதுக்குள்ள அப்படியே வலிச்சு வலிச்சு போடப்படுது. அதை வலிச்சு போட்டுட்டு என்ன செய்ய போகிறாருன்னு சொன்னால், அந்த கரண்டி மாதிரி இருக்க தட்டால் அப்படியே குத்தி குத்தி சின்ன சின்ன இதாகிற இரண்டா பெரிய பெரிய கட்டி மாதிரி தான் அந்த சதப்பிடிப்பு இருக்கும். அதை வந்து எல்லா இடத்தையுமே கிளக்கணும், அப்படியே என்ன சொல்கிற அந்த தண்ணி மாதிரி வரணும்ன்றதுக்காக அப்படி குத்துறார். இடைக்கிட அந்த கட்டி கட்டியாக இருக்கும், குடிக்கிறவர்களுக்கு குடித்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி குத்து குத்துன்னு குத்து 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 நங்கு 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 நங்குன்னு வடிவேல் சொல்கிற மாதிரி அந்த பூச்சியை பிடிச்சி குத்துற மாதிரி குத்திட்டு இப்போ வந்து அதை வந்து அந்த கிளாஸுக்குள்ளே ஊற்றுறார். அதுக்கு பிறகு இப்போ மிளகுத்தூள் போடப்படுது. மிளகுத்தூள், மிளகுத்தூள் வந்து உண்மையிலே நல்ல ஒரு சுவை. மிளகுத்தூள் போடப்படுது, மிளகுத்தூள் போட்டுட்டு அதுக்கு அடுத்ததாக என்ன செய்ய போகிறார், தேசிப்பழம் வெட்டுறார். தேசிப்பழம் வெட்டி அதை பிழிந்து வந்து அதுக்குள்ளே விட போகிறார். இதுக்கு மிளகா போடலாமான்னு சொல்லி கேட்டேன் அண்ணாவை, அண்ணா சொன்னார் இல்லை தம்பி இதுக்கு மிளகா போடக்கூடாதுண்டு, அதால் போடையில் போட்டு குடிக்கிறனாலும் பிடிக்கலாம் ஆனால் போடக்கூடாதுன்ன மாதிரி சொன்னார் அந்த அண்ணா. இப்போ வந்து ரெண்டாவது ஒரு தேசிப்பழம் அடுத்தது வெட்டி போட்டாச்சு, பிழிஞ்சு விட்டாச்சு. அடுத்தது வந்து ஐஸ் கட்டி, இதுக்கு பிறகு தண்ணீர் விடுபடுது. தண்ணி விட்டு ஒருக்கா ஆற்றி போட்டு குடிக்க போகிறேன். இது வந்து கற்றாழை யூஸ். சர்பத் இருக்குது, கற்றாழை யூஸ் இருக்குது, அடுத்தது நிறைய வகையான யூஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து கற்றாழை யூஸ் எனக்கு பிடிக்கும், நான் குடித்து பார்க்க போகிறேன் என்ன மாதிரி இருக்குன்னு. இந்த பகுதியை பார்த்தீங்களா இருந்தால் அப்படியே மரங்கள் இயற்கையான அப்படியே என்ன சொல்கிறது நிழல் மாதிரி இருக்குது. இந்த நிழலுக்குள்ளே இந்த குளிரை குடித்தா அப்படி இருக்குமென்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறேன். சுற்றி பாருங்க அப்படி என்ன மாதிரி இருக்குண்டு. அப்படியே சுத்த வர மரம் தான். இந்த இடத்தால் நிறைய டிப்பர் வாகனத்தில் பயணம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். எனவே இந்த இடத்துல தான் நிற்கிறேன், இப்போ குடித்து பார்க்க போகிறேன் என்ன மாதிரி இருக்குண்டு. மிளகுத்தூள் போட்டிருக்கு, அடுத்தது வந்து ஐஸ் கட்டி இருக்குது, கற்றாழை இருக்குது, உண்மையிலே நல்லா இருக்குது. தேசி புளியும் மட்டும் இருக்குது, சொர்க்கம் தெரியுது. உண்மையிலே அவ்வளவு சுவையாக இருக்குது. ஐஸ் கட்டியை கடித்து குடிக்கிறேன், அதுக்குள்ளே இருந்தால் நல்ல தான் இருக்கும். ஆனால் கடிச்சு கொடுக்க எனக்கு பிடிக்கும், அதால் கடிச்சு கொடுக்குறேன். உண்மையிலே நல்ல சுவையாக இருக்குது. அடுத்தது சர்பத்து அந்த மாதிரி யூஸ் வகைகளை விட இந்த கற்றாழை யூஸில் நிறைய பயன் இருக்குது. நிறைய நோய்களுக்கு இது மருந்து,
அதெல்லாம் வாங்கி கழிக்கணும். நோய் இருக்குன்னு சொல்ல வேற முன் காப்போம் அண்ண மாதிரி எங்கேயாவது வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் கற்றாழை யூஸ் வாங்கி குடிங்க, அது உங்களுக்கு நல்லது. யாருக்கெல்லாம் வாய் உரிச்சதோ உங்களுடைய கருத்தை பார்த்து பகிர்ந்து கொள்ளுங்கள். இல்லை இது என்னடா இது எரும மாடு கழிநீர் தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கன்னு யோசிச்சிருந்தாலும் உங்களுடைய கருத்தை பதிவு செய்யலாம். சொர்க்கம் நடுவிதே அந்த மாதிரி இருக்கும். உண்மையிலேயே அப்படி சுவையாக இருக்குது. இதில் பயணம் செய்யக்கூடியதில் அதிகமானவர்கள் இங்கே வந்து கற்றாழை யூஸ் தான் வாங்கி குடிப்பார்கள் வந்து அந்த அண்ணா சொல்லியிருந்தார். எனவே கற்றாழை யூஸ் நான் வாங்கி குடிச்சிருந்தேன். அடுத்தது வந்து இது என்ன சர்பத்தும் வாங்கி நண்பர்கள் குடிச்சிருந்தார்கள். அடுத்தது வந்து இன்னொரு யூஸ் அந்த தோடம்பழத்தில் மிளகாய் போட்டு குடித்த யூஸ் வாங்கி குடிச்சிட்டேன். இப்போ விடைபெறேன். இன்னொரு காணொலியிலே உங்களை சந்திக்கின்றேன். விடைபெற்றுக் கொள்வது என்று உங்கள் நண்பன் தர்சனமூர்த்தி பவனீசன். இது போன்ற காணொளிகளை பார்க்க அப்புச்சி உலகம் என்ற யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகோனை அழுத்தி இணைந்திருங்கள்.